அபிராமியார் ஸ்கூல் கேர்ள் பேசிக்லி அய்யய்யோ மார்க் வந்துருமே அப்படின்னு பயந்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு படிச்சுட்டு அப்படி இருக்கிற நார்மல் கேர்ள் தான் ஆமாம் ஓகே என்ன முடிச்சுட்டு பா வந்தீங்க ஆக்சுவலி நான் டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன் ராக்ஷசன் பண்ணுறதுக்கு டென்த் படிச்சுட்டு இருக்கும் போது இந்த ஆஃபர் வந்தது கரெக்டாக ஹாலிடே டைமில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ பேசிக்லி ரொம்ப குட்டி பொண்ணு படிக்கிற பொண்ணு அழகாக வந்து இப்போ வந்து நடித்து கலக்கிட்டு இருக்காங்க இல்லையா சோ சினிமாவுல நடிக்கலாம் ஏன்னா வந்து யூஷுவலா படிக்கும் போது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும் நீங்க வந்து சில பேர் வந்து படிப்பு சம்பந்தமாவே இருக்கும் சில பேருக்கு வந்து எனக்கு இதுவாகணும் அதுவாகணும் அப்படின்னு உங்களுக்கு சினிமாவுல நடிக்கணும்ங்கிற ஆசை எப்பவுமே இருந்ததா இந்த டெசிஷன் எப்படி எனக்கு ஆக்சுவலி ஆர்ஜே விஜே ஆகணும் தான் வந்து என்னோட எம் இருந்தது அப்படியா ஒண்ணும் ஆர்ஜே இல்லன்னா விஜே ஆயிடணும் நீங்க இருக்கீங்கன்ட்டு உங்களெல்லாம் சன் மியூசிக்லாம் பார்த்து வந்துட்டு எனக்கு ஆசை இருந்தது இருந்த ஒரு டைம் தான் எனக்கு வந்து இந்த கேமரா முன்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சின்ன வயசுல ஐ வாஸ் அண்ட் ஆங்கர் மக்கள் டிவி அந்த சேனல்ல இருந்தேன் நான் ஸோ அப்பலந்தே என் பீங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா ஸோ என்ன பண்ணாலும் தான் இருக்கணுன்றது நான் அப்பவே டிசைட் பண்ணிட்டேன் ஓகே ஸோ ஆனா எதிர்பார்த்தீங்களா அதாவது ஒரு ஆர்ஜே விஜே ஆகணும் அதாவது சின்ன திரையில வந்து ஒரு கலக்கு கலக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க பட் வந்து வெள்ளி திரையில வாய்ப்பு வந்து இப்போ அங்க கலக்கிட்டு இருக்கீங்க ஸோ நடிப்பு வரும் அப்படிங்கிற விஷயம் தோணுச்சா இல்ல இல்ல ஆக்சுவலி இல்லை அது ஜஸ்ட் அப்படியே நடந்துடுச்சு நான் காட் தான் தேங்க் பண்ணும் கரெக்டாக நான் ஆசைப்பட்டு ஒரு டிசிஷன் எடுத்த டைம்ல எனக்கு அந்த வாய்ப்பு வந்தது எல்லாமே வந்து ஐ திங்க் ஒரு யூனிவர்ஸ் ஹஸ் ஹெல்ப் தான் நான் நினைக்கிறேன் நடிப்பு வரும்னு நான் நினைக்கல பட் சின்ன வயசுல ஸ்கூல் டைம்ல மைமிங் பிளே அதெல்லாம் பண்ணி பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஓகே ஒரு விஷயம் சொன்னா என்னால எமோட் பண்ண முடியும்னு மட்டும் ஒரு ஐடியா இருந்தது பட் நடிப்பேன் ஐம் அண்ட் ஆக்டர் அதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சு நான் போல பட் ஆனா அது நல்லா வருது அப்படிங்கிறது உங்களோட படங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா தெரியுது தேங்க்யூ ஸோ தீரன் தீரன் தான் வந்து உங்களோட முதல் படம் முதல் பட வாய்ப்பு வந்து எப்படி வந்தது அண்ட் ரொம்ப ஒரு சொல்ல அப்படியே வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம நல்ல ஒரு கேரக்டரும் வந்து கிடச்சிருந்தது சோ எப்படி நடந்தது ஆக்சுவலி ராட்சசன் தான் என்னோட முதல் படம் ராட்சசன் தான் வந்து ஃபஸ்ட் எனக்கு வாய்ப்பு வந்து நான் ஷூட்டிங் நடிக்க ஆரம்பிச்சேன் பட் அது ரொம்ப லாங் ப்ரொடக்ஷன் டூ இயர்ஸ் இருந்ததுனால தீரன் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு ரெண்டுமே சைமன்டைனிஸாக பண்ணேன் தீரன் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கார்த்தி சார் அந்த ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டாரை வந்து நம்ம நேர்ல பார்க்குறோம் அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது ஜாலியா இருந்தது அது ஃபுல்லாகவே அந்த கேரக்டரே எப்படின்னா ஏ நடா என்னடா அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான் ஸோ அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு ராட்சசன் வந்து பயங்கர ஒரு டெரரான ஒரு படம் இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா மூணு மாசம் குழந்தைய இருக்கும் போது ஃபர்ஸ்ட் படம் ராட்சசன் தான் கூட்டு போனோம் அவன் நல்லா தூங்கிட்டான் அது வேற விஷயம் பட் இருந்தாலும் முதல் படம் அப்படின்னா ராட்சசன் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன் ஞாபகம் வச்சுக்கலாம் நான் கண்டிப்பா நிஜமாவே பார்க்கும்போது அப்படி ஒரு திகிலா இருந்த ஒரு படம் அந்த படம் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஏன்னா கண்டிப்பா பெரிய ஸ்டார் பிளஸ் ஆல்சோ எல்லாரையும் வந்து பெரிய ஆளுங்க புதுசா இருந்திருக்கும் லைக் அது எக்ஸ்பீரியன்ஸே ஒரு தனி தான் ஏன்னா என்னன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும்ல லைக் விஷ்ணு விஷால் சரோட நடிக்கும்போது ராம்குமார் சரோட ஒர்க் பண்ணும்போது அது ரொம்ப ஒரு தனியான ஒரு அனுபவமாக இருந்து எனக்கு ஸ்டோரி எதுவுமே தெரியாது ஆக்சுவலி என்னோடய கேரக்டரோட எண்ட் என்னன்னு கூட தெரியாது கிட்ட தான் ராம் சார் சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கு ஓகேவா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் ஜாலியாக போனேன் நான் ஜாலியாக ஷூட் பண்ணேன் என்னோடய ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஆக்சுவலி மூவியில் வரல எப்படின்னா அவர் வந்து எனக்கு விஷ்ணு சார் வந்து கதை சொல்வார் அவரோட ஸ்கிரிப்டை சொல்லுவார் ரூம் ஃபுல்லாக அந்த சைக்கோஸ் இது இருக்குமோ ஸ்கிரிப்ட் சொல்லுவார் ஸோ அந்த ஒரு சீனெலாம் ரொம்ப மெமரபுல்லா இருந்தது எனக்கு ஒரு ஒரு ஓவராலாவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த முதல் படி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இதுவா இருந்தது இல்லையா ஓகே சோ தனுஷ் அவர்கள் அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் இருக்கும் இவங்க இவங்களோட நடிச்சிருந்தோம் இந்த இந்த டைரக்டர்ஸோட படம் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லிஸ்ட்ல வந்து டெஃபினட்டா தனுஷ் அவர்களும் இருப்பாங்க பிகோஸ் இஸ் அ பிரில்லியன் டாக்டர் இஸ் அ பிரில்லியன் பர்ஃபார்மர் பிரில்லியன் என்டர்டெயின் வாட் ஓவர் ஹிட் டேக்ஸ் என்ன பண்ணாலும் அதை வந்து சிறப்பா பண்ற ஒருத்தர் அவரோட நடிக்கணும் அதுவும் ஒரு ஈக்குவலா நடிக்கணும் மாமா மாமா சுத்தி சுத்தி வரணுங்கும் போது எப்படி இருந்தது ஐயோ இப்ப சொல்லும் போதே பயமா இருக்கு அதுவும் அதேதான் பிளாங்கா இருந்தது எனக்கு எனக்கு தெரியும் இந்த மாதிரி வரும் எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து தானுஷர் கூப்டாங்க இந்த மாதிரி படம் இருக்குமா சோ பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வெற்றிமாறன் மாறன் சார போய் மீட் பண்ணேன் வெயிட் லூஸ் பண்ணனும் சொல்லிட்டா நம்ம நல்லா சாப்பிட்டு வெயிட் ஏத்திட்டோம் ஆமா நீங்க வெயிட்டா இருந்தீங்களா

அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா ஆமா சோ பேருக்கு ஏத்த மாதிரி அசுரன் வந்து உங்களை பயமுறுத்தி ரொம்பவே பயமுறுத்திடுச்சு சோ திருநெல்வேலி அந்த பாஷை வேற அந்த ஒரு மாதிரி அந்த ஸ்லாங் அப்படி வந்துட்டு போகும் சோ அது வந்து கஷ்டமா இருந்ததா உங்களுக்கு அது வந்து சுகா சார்னு ஒருத்தர் தான் வந்து எங்களுக்கு டப்பிங் பாத்துட்டாரு ரொம்ப தேங்க்யூ சார் பிகாஸ் வச்சு செஞ்சுட்டாங்க நாங்க எப்ப பார்த்தாலும் டப்பிங்ஸ் நானும் கெண்லாம் வந்து டப்பிங் ஸ்டுடியோஸ்லயே வந்து தவம் கடந்தோன்னு சொல்லலாம் ஆக்சுவலி சீரியஸாக அந்த ஸ்லாங்கு நம்ம வேற பேசும்போது நக்கலை ஸ்பீடாக பேசி விட்டோம் டைலாக வேற முடிச்சா போதுன்ற டைலாக் அங்கே போய் அதே ஸ்பீடுக்கு அதே மாதிரி ஆக்சென்ட்ல எமோஷனோட மேட்ச் பண்ணுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது பட் ஐ திங்க் அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் பே பண்ணிச்சுன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அந்த டீம்லேயே வந்து நீங்களும் கெண்ணும் தான் வந்து குட்டி பசங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களை வந்து அந்த மாதிரி பேபிஸாக தான் வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவருக்கும் வந்து அது கொஞ்சம்

அழுவான் நானும் டே எனக்கே வரலடா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவதால ஒரு வைவு ஓகே சோ அசுரனோட அந்த சக்சஸ் அசுர வெற்றிக்கு அப்புறம் வந்து உங்களோட கெரியர் வந்து மாறி மாறியிருக்கறதை பாக்குறீங்களா ஏன்னா நிறைய இடத்துல இருந்து பேசுவாங்க மக்கள் வந்து சொல்லுவாங்க ப்ளஸ் இன்சைட் தி இண்டஸ்ட்ரி நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே வந்திருக்கும் எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ஒரு வே தான் பிகாஸ் டச் உட் தான் ஐம் தேங்கிங் காட் பிகாஸ் ஒரு பிகினிங் ஆஃப் த கெரியர்ல இப்படி ஒரு மூவில நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது வந்துட்டு ஐம் ஃபீலிங் வெரி கிரேட்ஃபுல் சோ அது என்னோட பெஸ்ட் நான் கொடுத்து பண்ணேன் ஆடியன்ஸ் வந்து என்ன எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணும்போது நீங்க சூப்பரா பண்ணிருந்தீங்க அசுரன்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு மாமா பொண்ணு அக்கா பொண்ணு இல்ல நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுலாம் சந்தோஷமா இருந்தது ஓகே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிருக்கோம் ஓரளவுக்கு அப்படின்னுட்டு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு இண்டஸ்ட்ரி அஸ் வெல் அஸ் மக்கள் மதியில ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது நிஜமாவே ஆனா அசுரன் வந்து பார்க்கும்போது அந்த 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 சாகர சீன்ல நீங்க அழுது அப்படி போகும்போது எங்களுக்கு எல்லாம் தண்ணி வந்து நிஜமாவே நான் எக்ஸாஜிரேட் பண்ணவே இல்ல அத்தனை பேரும் சோ அப்படி பாக்கும்போது அவ்வளவு நல்ல ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மரா மனசுல உட்கார்ந்துட்டீங்க அதனாலதான் தெலுங்குலயும் வந்து உங்களே வந்து நடிக்கணும் கூப்பிட்டாங்களா ராட்சசுடு தெரியலையே ஆமா ராட்சசுடு வந்து அம்மு அது நிறைய பேர் வந்து ராட்சசன்ல ஆக்சுவலி ராட்சசன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி தான் அதில் எல்லா கேரக்டருமே மனசில் நின்றுச்சில்ல ஸோ சில பேர் சில கேரக்டர்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியல அவங்களால அதனால் வந்து கண்டிப்பாக அந்த வினோத் சாகர்ஸ்வராக இருக்கட்டும் என்னையோ எல்லாருமே வந்து கூப்பிட்டாங்க ஸோ அம்மும் நீங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு நான் மாட்டேன் அப்படின்னா எதுங்க வேண்டாம் ஏதோ ஒரு வாட்டி லக்கில் வந்துருச்சு நம்மளே போய் அதை நோண்டி எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு தான் நான் மைண்டில் வச்சுருந்தேன் பட் ஆனால் சரி ஓகே பண்ணுவோம் ஒரு நியூ இண்டஸ்ட்ரியில தமிழுக்கு ராக்சன் மாதிரி அங்க ராக்ஸ்வா இருக்கட்டும்னு போய் ஒரு ஊ மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண நல்லா வந்துச்சு அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்துச்சு பட் டெஃபினெட்ல இட் இஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா அந்த இடத்துல வேற யாரும் ரீப்ளேஸ் பண்ணி முடியாது முடியாதுன்னா இருக்கட்டும் அப்ப அசுரலையும் அசுரனு அப்படின்னு ஏதாவது ஒன்று அமுதான் தூக்கிட்டு போயிடுவாங்க பொலர்க்கே இல்லையே வந்தா ஜாலியா பண்ணிடுவேன் கண்டிப்பா அண்ட் தனுஷ் அவர்களோட பேச வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கும் பிகாஸ் நிறைய ஷேர் பண்ணிருக்கீங்க சூப்பராக நான் கேரளா இந்த பொண்ணு அப்படின்ற அளவுக்கு ஏன்னா அந்த ஒரு டக்குன்னு வந்து ஓ அமு அப்படின்னு ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு மாதிரி மெச்சோர்டாக ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மென்ஸ் அது ஸோ என்ன சொன்னார் அவர் தனுஷ் என்ன சொன்னார் தனுஷ் சார் வந்து அந்த அழுது நான் சொல்லுவேன்ல இந்த மாதிரி மாமா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க மாமா அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் அழும்போது அவர் வந்து இருந்தாரு அப்படியே பிடிச்சிக்கிட்டாரு நான் ஆக்சுவலி நிஜமாவே நான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மாட்டி பண்ணி பண்ணி அப்போ வந்து ஷோல்டர்ல வந்து இப்படி டைட்டாக பிடிச்சி டேப்ட் நல்லா டேப் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க என்னோட ஃபஸ்ட் அப்ரிசேஷன் அந்த செட்டுக்கு போயிட்டு ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி கான்ஃபிடென்ட்டாக இருந்தது லைக் டேப் பண்ணும்போது ஓகே நம்ம எதுவும் ட்ராக்ல தான் போகிறோம் கரெக்டான ட்ராக் நல்லா பண்ணிருக்குமானு தெரியல பட் கரெக்டான ட்ராக்ல இருக்கும்னு ஃபீல் ஆச்சு ஹி இஸ் வெரி ஸ்வீட் ஷார்ட்டு இப்போ அந்த பேர்ன்ட் மேக்கப்லாம் போட்டு ரொம்ப இதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்போலாம் வந்து அரி ஓகே அரி ஓகேன்னு கேட்டுகிட்டே இருந்தார் வந்து வந்து ஹி கேம் ஹி ஆஸ்ட் கண்டினியூஸ்லி ஸோ ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் பட் சீரியஸ்லி அவர் ரொம்ப டெடிக்கேட்டட் நான் சொல் நாலாம் சொல்லக்கூடாது பட் ஆனால் ரொம்ப